சாமந்தி பூல மாலை செய்யறதுக்காக நான் கொஞ்சம் சாமந்தி பூ எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்பு இல்லாத பூவாக பெரிய பெரிய பூவாக வந்து ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ காம்பெல்லாம் பிச்சுடுங்க, பிச்சுட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பூவாக முதல்ல எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பூ கட்டுற நூல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு கட்டிலோட காலோ இல்லை ஒரு சேரோட காலோ அதில் வந்து நம்ம இப்போ கட்டிடலாம். இப்போ எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம மாலை செய்கிறோமோ அந்த சைஸுக்கு இப்போ நம்ம நூல் எடுத்து கட்டிக்கலாம். ஒரு கிரிப்புக்காக தான் நம்ம வந்து இப்படி கட்டில் காலில் கட்டுறோம். இப்போ இந்த எண்ட்லையும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது இப்படி பிடிச்சிக்கணும். இப்போது நான் இந்த பூ எடுத்திருக்கேன், இதை இப்படி சென்டரில் இந்த மாதிரி வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த கார்னர் கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த த்ரெட் இருக்குல்ல, இதை வந்து இப்படி மேலே விட்டு இப்படி அடியில் இப்படி எடுத்துருங்க. ஓகேங்களா, பாருங்கள். இப்போ இன்னொரு பூ வைக்கலாம். பாருங்கள், இன்னொரு பூ எடுத்திருக்கேன். இது இப்படி விற்கிறேன். இப்போ இப்படி எடுத்து இதை உள்ளே இப்படி விட்டு பாருங்க, இது ரொம்ப ஈஸி. பாருங்க, இப்போ பூ வச்சாச்சு. இப்போ இதை உள்ள இந்த மாதிரி இந்த சைடு போட்டுருங்க. இப்போ இந்த கேப் இதில் இப்போ இந்த த்ரெட்டை இப்படி எடுத்துருங்க. இப்போ நல்லா டைட் பண்ணிடுங்க. கடைசியாக இந்த பூவை வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி இப்போ இன்னொரு பக்கம் கட்டலாம். பாருங்க, இப்போ நம்ம ரெண்டு பக்கம் மாலை செய்கிறதுக்காக ரெண்டு பக்கம் இப்போ பூவை கட்டிட்டோம். இடம் பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இப்போ மாலைக்கு ரெண்டு பக்கம் கோத்தாச்சு. இப்போ கீழே வந்து செண்டு கட்டுறதுக்காக நான் காம்புல சாமந்தி பூ எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு நாலு சாமந்தி பூ எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒன்றா வச்சு இப்போது இந்த பூ கட்டுற த்ரெட்டில் நல்லா கட்டிக்கலாம். கட்டிட்டு இப்போ இதை நல்லா நாட் போட்டுருங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட் விட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போது இந்த மாலையில் இந்த ரெண்டு கார்னரையும் நல்லா டைட்டாக கட்டிடலாம். இந்த செண்டில் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட் நம்ம தானே விட்டு கட் பண்ணியிருக்கோம்ல, இதையும் இப்போ இதுக்குள்ளே சேர்த்து நல்லா டைட்டாக நாட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இந்த செண்டை கட்டியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாமே வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பேக் சைடு எக்ஸ்ட்ரா காம்பெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாமே கட் பண்ணிடலாம். ரொம்ப கட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நம்மளோட மாலை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூக்கு நடுவில் கொஞ்சம் குங்குமம் வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்க, மாலை இப்போ அழகாக ரெடி ஆயிடுச்சு.